புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு புதிய தலைமுறை சார்பாக வணக்கம். இன்னைக்கும் நம்ம மாவட்டத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் குறித்து தான் பார்க்க போறோம். முதல்ல வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் கலை திருவிழாவிலிருந்து தொடங்கிடலாம். இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கான கலை திருவிழா நேற்று தொடங்கி வருகின்ற 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கலை திருவிழாவில் மாவட்டம் முழுவதிலிருந்து மொத்தம் 10,010 மாணவ மாணவிகள் பங்கேற்க இருக்காங்க சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் நேற்று 2,000 பேர் பங்கேற்றாங்க. இன்னைக்கும் 2,000 மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது கலைத்திறனை மேடையில் அரங்கேற்றினாங்க. குறிப்பா புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற விழாவில் தமிழக சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் மையநாதன் கலந்து கொண்டு மாணவர்கள் மாணவ மாணவிகள் அரங்கேற்றிய கலை நிகழ்வுகளை கண்டு ரசித்தாங்க. இந்த விழாவில் பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமன், வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்துகிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதில் பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகள் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வு நடனங்கள், அதே போல சமூகம் சார்ந்த நடனங்கள், அது மட்டும் இல்லாமல் நாடகம், ஓவியம், பரதநாட்டியம், பாரம்பரிய நடனம், மேற்கிந்திய நடனம் உள்ளிட்ட பல்வேறு நடனங்களை வந்து ஆடிக்காட்டியது அந்த காண்பவர்கள் வந்து பெரும் வியப்பை ஏற்படுத்தியது. இப்ப அரசு பள்ளி மாணவர்கள் படிப்புல தான் சிறந்து விளங்குவாங்கன்னு சொல்லுவாங்க, அதனை கடந்து அவங்களுக்குள்ளே எவ்வளவு தனித்திறமை இருக்கா, ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளயும் பல்வேறு விதமான தனித்திறமை இருந்திருக்கு, அதனை வெளிக்காட்டு விதமாக இந்த கலைத்துறையில் அமைந்திருக்கு என்று அங்கு வந்த பெற்றோர்களை தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் தமிழக சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் மையநாதன் பேசும்போது மாணவர்களின் கல்வி அறிவை தாங்கி அவர்களுடைய கலைத்திறனை வளர்க்கும் வகையில தான் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த கலை திருவிழாவை ஏற்பாடு செய்திருப்பதாகவும், இதன் மூலம் மாணவ மாணவிகளின் கலைத்திறன் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு என்றும், இப்ப இன்று கூட நடந்த நிகழ்வுல வந்து சுற்றுச்சூழல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில மாணவ மாணவிகள் வந்து அரங்கேற்றிய கலை நிகழ்வுகள் வந்து எனக்கே தனக்கே பெரும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாகவும், ஒரு விஷயத்தை நம்ம நிறைய சொல்றதை தாண்டி அதை கலைகள் மூலமா சொல்லும் போது அது பொதுமக்களிடையே எளிய வடிவில் கொண்டு போக முடியுது என்று அவர் தெரிவித்தாரு. இந்த கலை திருவிழாவை பொறுத்தவரையில அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வந்து பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கு என்றே சொல்லலாம். இப்ப கல்வி என்பதை தாண்டி அவங்க வெளியில வர்றாங்க, அவங்களுக்கான தனித்திறமையை வெளிப்படுத்துறாங்க. இப்ப இன்னைக்கு கூட ஒரு பையன் வந்து அங்க ஒரு சாமி பாட்டுக்கு ஆடும்போது அங்க உள்ள அனைவரும் எழுந்திருந்து கைதட்டினாங்க. ஏன்னா மாணவரோட தனித்திறனை வெளிப்படுத்துற நிகழ்வா ஒரு தளமா இந்த கலை திருவிழாக்கள் அமைஞ்சிருக்கு. இதன் பின்னாடி மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமோ அவங்க அங்க வந்திருந்த மாணவ மாணவிகளை வெகுவா பாராட்டினாங்க, அவங்க திறமையை கண்டு ரசிச்சு வியந்தாங்க. மேலும் அது இந்த விழாவை முடிச்சுட்டு மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமோ கிளம்பும் போது அவங்களோட அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியோடு செல்போன் எடுத்துக்கொண்டு அங்க இருந்து கலைந்து சென்றாங்க. இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மாண்டஸ் புயல் எதிரொலியாக புதுக்கோட்டை மாவட்ட விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மறு உத்தரவு ஒரு வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று மீன்வளத்துறை உதவி இயக்குநர் சின்னக்குப்பம் புயலதிபதி தெரிவிச்சிருக்காரு. இப்ப மாண்டாஸ் புயலின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலே மழை பெய்து வருகிறது. இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இன்று மாலை முதல் சற்று மழை பெய்ய தொடங்கி இருக்கு. அது மிதமான மழைதான் புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம், ஆலங்குடி, அதே போல கடலோர பகுதிகளிலேயும் மழை பெய்ய தொடங்கி இருக்கு. இந்நிலையில தான் வந்து மீனவர்களின் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவங்க மறு உத்தரவு வரும் வரை அவங்க கடலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மற்றும் சகதாபட்டினம் ஆகிய இரண்டு இடங்களில் விசைப்படகு மீன்பிடித்துறவுகள் துறைமுகங்கள் இருக்கு. அங்கு மட்டுமே 550 விசைப்படகுகள் இருக்கு. அதே போல 32 நாட்டுப்படகு மீனவ கிராமங்கள் இருக்கு. மொத்தம் ஒரு 1,00,000 மேற்பட்ட மீனவ மக்கள் வாழ்றாங்க. இப்படிப்பட்ட சூழலில் அந்த புயல் எச்சரிக்கையின் காரணமாக மறு அறிவிப்பு ஒரு முறை மீனவர்கள் வந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல கூடாது என மீன்வளத்துறை உதவி இயக்குநர் தெரிவிச்சிருக்காரு. அதே நேரத்தில் அவங்க வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொள்ளணும், இந்த மழைக்காலங்களில் வந்து மற்ற தொழிலாளர்களுக்கு வழங்குவது போல மீனவர்களுக்கும் மழைக்கால நிவாரண உதவித்தொகை வழங்க வேண்டும் என மீனவர் சங்க பிரதிநிதிகள் கோரிக்கை கொடுத்திருக்காங்க. ஏன்னா மீன்பிடி தொழிலை நம்பியும் சார்ந்து மட்டுமே அவங்க வாழ்றாங்க. இப்ப ஒரு வார காலத்துக்கு அவங்க கடலுக்கு போகாட்டி அவங்க வயிற்று பிழப்புக்கு வழி இல்லாம போயிடும். அப்படிப்பட்ட சூழல்ல அரசாங்கம் இதுல கூடுதல் கவனம் செலுத்தின இப்ப பருவமழை காலங்கள் இது போல புயல் காலங்கள்ல மீனவர்களுக்கு தேவையான அடிப்படை மற்றும் அத்தியாவசிய உதவிகளை செய்து கொடுக்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவங்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மாண்டாஸ் புயலின் காரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனமழை பெய்தால் அதை எதிர்கொள்வது எப்படி, அந்த கனமழையிலிருந்து மக்களை காப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 13 தீயணைப்பு நிலையங்களிலையும் தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும், அதே போல தீயணைப்பு கருவிகள் மற்றும் ஆயுதங்கள் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட தீயணைப்பு அலுவலர் பானுப்பிரியா நம்மிடம் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்தில் 13 தீயணைப்பு நிலையங்கள் இருக்கு. மாண்டாஸ் புயலின் காரணமாக கனமழை பெய்து ஏதேனும் பாதிப்பு ஏற்படுத்தால் உடனடியாக தீயணைப்பு துறையினர் கலந்து கொள்வாங்க. அப்படிப்பட்ட சூழல நேற்று இரவே அவங்களை எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி விட்டதாகவும் பானுபிரியா தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த மழை வெள்ளங்கள்லாம் மக்கள் தண்ணீர்ல மூலம் அவங்களை எப்படி காப்பாற்றுறது, போட் வச்சுதான் காப்பாற்ற முடியும். அதனால ரப்பர் போட்டு மிதவை பவர் ஸ்டார் பம்புகள் அவர் அருகால விளக்குகள் மரம் அறுக்கும் இயந்திரங்கள் நீட்டிப்பு ஏணி அவ்வளவு ரோப்பு கயிறுகள் உள்ளிட்ட அனைத்துமே தயார் நிலையில் இருப்பதாகவும்,
இந்த 13 தீயணைப்பு நிலையங்கள்ல பணியாற்றும் தீயணைப்பு வீரர்கள் வந்து அவசர காலங்களை தவிர மற்றபடி விடுமுறை எடுக்கக்கூடாது எனவும் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் பானுபிரியார் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா கடந்த 2018 ஆண்டு விசே கஜா புயலில் வந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. அப்ப தீயணைப்பு வீரர்கள் தான் மற்ற வீரர்கள் வந்து களத்தில் இருந்து பெரிய லெவலில் வந்து மக்களுக்கு உதவி உதவிகரமா இருந்தாங்க. இப்ப இந்த புயல் வந்து நமக்கு நேரடியான பாதிப்பை கொடுக்காட்டியும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து கனமழை பெய்யுமான வானிலை எச்சரிக்கை விடுத்திருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல கடலோர கிராமங்கள் அதே போல மழை அதிகமாக பெய்யக்கூடிய பகுதிகளில் வந்து வெள்ளம் சூழ்ந்தால் அவங்க அங்குள்ள மக்களை வந்து எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் என்பது குறித்து ஏற்கனவே கடந்த 3 காலமாகவே பேரிடர் மீட்பு குழுசார்கள் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு. இப்ப தீயணைப்பு துறை இல்லாமல் ஒவ்வொரு கிராமத்திலையும் பேரிடர் மீட்பு தன்னார்வலர்கள் இருக்காங்க. அவங்க மூலமாகவும் மீட்பணி மேற்கொள்ள தீயணைப்பாளர் பானுபிரியா உள்ளிட்ட அதிகாரிகள் முடிவெடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக இந்த மானாஸ் புயல் ஒருவேளை புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழையை கொடுத்து பாதிப்பை ஏற்படுத்தினால் உடனடியாக மக்கள் அதை மீட்கவும் காக்கவும் தீயணைப்பு துறை வீரர்களும் மற்ற பேரிடர் மீட்பு வீரர்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும் 13 தீயணைப்பு நிலையங்களையும் அனைத்து தீயணைப்பு கருவிகளும் ஆயத்தமாக இருப்பதாகவும் மாவட்ட தீயணைப்பாளர்கள் நம்மகிட்ட தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள மங்கனூர் கிராமத்துல ஒரு 10 நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலத்தை வந்து மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் அந்த கிராம மக்கள் வந்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இவங்க வந்து காரையூர் பேருந்து நிலையம் அருகே இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஏற்கனவே அந்த சம்பந்தப்பட்ட அரசு புறம்போக்கு நிலத்தை வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. தனிநபர்கிட்ட மீட்டு அது அரசு பயன்பாட்டு கொண்டு வாங்கின உத்தரவிட்டோம். அதை நடைமுறைப்படுத்தாத அதிகாரிகளை கண்டித்தும் உடனடியாக அந்த ஆக்கிரமிப்பு செய்த நபர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வலியுறுத்தியும் அந்த 10 நிலத்தை மீட்டு நிலமில்லாத ஏழை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் இந்த தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினாங்க. இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாருக்கு. ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அதிக அளவிலான ஆக்கிரமிப்புகள் இருக்கு. ஒரு சில ஆக்கிரமிப்புகள் நீதிமன்ற உத்தரவின்படி அதிகாரிகள் அகற்றி வராங்க. ஆனா பெரும்பாலான நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் உள்ளிட்ட ஆக்கிரமிப்புகளை வந்து அதிகாரிகள் அகற்றுவதால் அலட்சியம் காட்டுவதால பொதுமக்கள் தான் இதனால பாதிப்புக்குள்ளாகிறாங்க. இப்ப இந்த விவகாரத்திலையும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கதா சொல்றாங்க. நீதிமன்றத்துறையின்படி அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி தர வேண்டும் என்பதே அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளின் கோரிக்கையா இருந்தது. இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அண்டக்குளம் அருகே உள்ள புத்தாமூர் கிராமத்தில் தேனீக்கள் பெரிய கதந்து என்பார்கள். தேனீக்கள் கிடைத்ததுல ஒரு 4 பேர் காயமடைந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக்குழு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க. இப்ப இந்த புத்தாமூர் கிராமத்தை சேர்ந்த அம்சபலி என்ற பெண்மணி வயல்ல இருந்து புள்ளுக்கட்டை தூக்கி வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போது அந்த புத்தாமூர் அரசு உயர்நிலைப்பள்ளி அருகே செல்லும் போது தேனீக்கள் வந்து அந்த அம்மாவை கொட்டியிருக்கு. அந்த அம்மா மட்டுமின்றி அந்த வழியாக சென்ற ஆர்வம் என்பவரையும் 2 அந்த அரசு பள்ளியில படிக்கிற 2 மாணவ மாணவிகளையும் தேன்பூசி கிடைத்திருக்கு. இதனால அவங்களோட அடங்கு சத்தம் கேட்டு அறிய இருந்தவங்க அந்த 4 பேரையும் மீட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக்குழு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்திருக்காங்க. அங்க வந்து அந்த 2 மாணவிகள் உள்ளிட்ட 4 பேருக்கு வந்து மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிச்சு வர்றாங்க. இது பெரிய தேனி என்பதால் பெரிய தேனி என்றாலும் இதனால பெரிய பாதிப்பு இல்லை என்றும் ஆனால் அவங்களுக்கு தேவையான உரிய சிகிச்சைகளை அளித்து வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள வெள்ளைக்கொள்ளையை சேர்ந்தவர் மாரியப்பன் இவரோட கோழி வந்து அருகே உள்ள 50 அடி கிணத்துல விழுந்திருக்கு. அந்த கோழியை மீட்பதற்காக இவர் கயர் மூலம் அந்த கிணற்றுல இறங்கியிருக்காரு. அந்த கோழியை மீட்டுட்டு திரும்ப அந்த கிணத்துல ஏறும்போது பாதி வெள்ள கயர்ல தவறி அவர் கீழே விழுந்துடுறாரு. இதுல வந்து அவர் காலில் பலத்த காயமடைந்துருச்சு. இதை பார்த்து அவர் உறவினர்கள் உடனடியாக கரம்பக்குடி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. இதன் அடிப்படையில் அங்கு வந்த கரம்பக்குடி தீயணைப்பு துறையினர் கயிறு கட்டி இறங்கி உடனடியாக அந்த கிணற்றில் தவறி விழுந்த மாரியப்பனையும் மீட்டு மேலே கொண்டு வந்து சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனை அனுமதிச்சிருக்காங்க. இப்ப ஒரு கோழி தவறி விழுந்திருந்தாலும் அது குறித்து அவர் தீயணைப்பு துறையினருக்கே தகவல் தெரிவிச்சிருக்கலாம். இப்ப வழக்கமா பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கரம்பக்குடி கஞ்சலோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கோழிகள் ஆடுகள் மற்றும் மாடுகள் கிணற்றில் தவறி விழுது. இது குறித்து அந்த பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினர் தகவல் கொடுக்கறாங்க. அதனை ஒரு உயிரா மதித்து தீயணைப்பு துறையினர் வந்து உடனடியாக தங்களோட உயிரை பணையம் வைத்து அவற்றை மீட்டு கொடுக்கறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த மாரியப்பனும் இப்ப தனது கோழியை விழுந்திருக்கு, அதை உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிருந்தா தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்கலாம். ஏன் அவங்களை சிரமப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவரே கிணத்துல இறங்கியிருக்காரு. 50 அடி கிணத்துல திரும்ப ஏறும்போதுதான் அந்த
அல்ல தவறி விழுந்ததால் அவர் காலில் பெருசு அடிபட்டுருச்சு. தீயணைப்பு துறையினர் உடனடியாக மீட்டு அவர் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த போதிலும் பொதுமக்கள் இது போல தானா முயற்சி எடுத்து விபரீத சம்பவங்களில் ஈடுபட வேண்டாம் எனவும், இனிமேல் இது போன்ற கோழிகளோ எல்லாமே எல்லாத்தையும் நாங்கள் உயிராக தான் பார்க்கிறோம், அவங்களோட சூழலில் கோழியா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, கிணறுகளில் தவறி விழுந்தால் உடனடியாக தீயணைப்பு துறையினர் தகவல் தெரிவிங்க எனவும் அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் அந்த பகுதி மக்களுக்கு அறிவுரை வழங்கினாங்க. இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இன்று புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்திற்கு வழக்கு விசாரணைக்காக வந்த நபர் ஒருவர் விஷக்கொல்லி மருந்தை உண்டு தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படும் சம்பவம் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்ப புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர் அருகே உள்ள முரண்டாம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் கடந்த மார்ச் மாதம் அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை பாலியல் வன்முறை செய்த அந்த சிறுமி கர்ப்பமாக காரணமாக இருந்ததாக கூறப்பட்ட வழக்கில் கிரணூர் அனைத்து மகளிர் போலீசாரால் போக்கியோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த ஆறுமுகத்துறை வந்து கிரணூர் அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருந்தாங்க. தற்போது ஆறுமுகம் ஜாமீன்ல வந்திருக்காரு. இந்நிலையில்தான் இந்த வழக்கு குறித்த விசாரணைக்காக இன்று புதுக்கோட்டை மகளிர் நீதிமன்றத்துக்கு வந்த இவர் பூச்சிக்கொல்லி மருந்தை உண்டு தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. உடனடியாக அவரது உறவினர்கள் அவரை அங்கிருந்து மீட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்திருக்காங்க. வழக்கிற்கு பயந்துதான் அவர் வந்து இதுபோல தற்கொலை நடமாடியதாக வழக்கறிஞர் கூறுறாங்க. மருத்துவர் தரப்பில் கேட்கும் போது நம்ம இப்போதைக்கு இது குறித்து சொல்ல முடியாது, அவருக்கு அவருக்கான சிகிச்சை அளிக்கிட்டு வரலாம், அவர் மருந்து உண்டாரா, என்ன மாதிரியான மருந்து உண்டாரு, அது பாதிக்கக்கூடிய மருந்தா இல்ல மருந்து உண்ணலையா என்பது குறித்து முழுமையான பரிசோதனைகள் பின்னாடி தெரிய வரும் என்று தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலம் மைசூரை சேர்ந்த கிருஷ்ணா என்ற இளைஞர் நடைப்பயணம் மூலம் யோகா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வர்றாரு. இவர் அக்டோபர் மாதம் 16 தேதி தனது விழிப்புணர்வு பயணத்தை தொடங்கியிருக்காரு. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று நடைப்பயணம் மூலமாக யோகா செய்தால் உடல் ஆரோக்கியம் வாழலாம் என்பது குறித்து பொதுமக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வர்றாரு. அந்த வகையில இன்று புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் வந்து அவர் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரு. இப்ப யோகா செஞ்சீங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும், மூச்சு பயிற்சி செய்யுங்க, ஆசனம் செய்யலாம், கிரியா பயிற்சி செய்யலாம், யோகா என்பது உடலுக்கும் மனதுக்கும் பெரிய அளவு ஆரோக்கியம் தரக்கூடியது என்பது என்றும் அந்த திருமயம் பகுதி மக்களோட விழிப்புணர்வு பரப்புரையில் ஈடுபட்டாரு. இதன் பின்பு தேசிய கொடியை ஏந்தியவாறு அவர் அங்கிருந்து புறப்பட்டு புதுக்கோட்டை வழியாக தஞ்சை செல்ல இருக்காரு. நம்ம மாவட்டத்தில் இன்னைக்கு நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் குறித்து பார்த்தோம். நாளைக்கும் இதே வேளை இதே நேரத்தில் முக்கிய நிகழ்வுகள் குறித்து பார்ப்போம். பகிர்வோம். நன்றி.